வணக்கம் நண்பர்களே, நான் உங்க முத்துராஜ். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா என்கிட்ட ஒரு நண்பர் வந்து திடீர்னு ஏடிஎம் கார்டு லாக் ஆயிடுச்சு, ஸோ என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாரு. ஸோ அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படிங்கறத நான் உங்கள்ட சொல்றேன். ஸோ அதே தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு விழிப்புணர்வு வேண்டிதான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ அது என்ன பண்ணாரு அப்படிங்கறத கேக்குறீங்களா? ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட அமௌண்ட் வந்து அதிகமா இருக்குது. அவர் அமௌண்ட் எடுக்கணும். ஸோ எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரோ அதே பேங்க்ல எடுக்கிறாரு தான் அதிகமா எடுக்க முடியும். அவர் அந்த டயத்துல பக்கத்துல அவர் பேங்க் ஏடிஎம்ல காசு இல்லை அப்படிங்கறதுனால பக்கத்துல வேற பேங்க் ஏடிஎம்ல போய் எடுக்க போயிருக்கிறாரு. ஸோ அந்த ஏடிஎம்ல வந்து மினிமம் 100 ருபீஸ் நோட்டா தான் வந்திருக்குங்கிறனால ஒரே அமௌண்டா ஒரு 4,500 ருபீஸ் அமௌண்ட்டை வந்து விட்ரா பண்ணிக்காரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவருக்கு தேவையான அமௌண்ட் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதிகமாக எடுக்கணும். ஸோ அவர் வந்து 4,500 ஒரு 2-3 தடவை அப்படி வரிசையாக எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு மினிமம் ஒரு 4 டைம்ஸ் மேலே எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏடிஎம் கார்டு பிளாக் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து அவருக்கு வந்துருச்சு. ஸோ அது வந்த உடனே அது வந்து என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. ஸோ நான் அது என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் அந்த ஏடிஎம் போட்டு எடுக்கும்போது ஒரே அமௌண்ட்டாக வருசை எடுத்துகிட்டே இருக்கும்போது அதில் ஏதாவது ஃப்ராட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேறு யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். ஸோ டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணிடும். வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஏடிஎம் கார்டை ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் பிளாக் பண்ணிடும். ஸோ அந்த பிளாக் பண்ணுற ஏடிஎம் கார்டு வந்து ரிலீஸ் ஆகணும். திருப்பியும் நீங்கள் பணம் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் திருப்பி அந்த ஏடிஎம் கார்டு வந்து அன்லாக் ஆகும், நீங்கள் மறுபடியும் பணம் எடுக்க முடியும். ஸோ உங்களால் பணம் எடுக்கணும் அர்ஜென்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரே அமௌண்ட் இதை மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி பிரச்சனைக்கு வரும். ஸோ இனிமே வந்து பணம் எடுக்கும்போது இந்த மாதிரி வராமல் நீங்கள் பார்த்துக்குங்க. மறுபடியும் உங்கள் ஏடிஎம் கார்டு லாக் ஆகாமல் இருக்க நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். வேறு ஒரு நல்ல வீடியோன்னு சந்திக்கலாம்.